Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா ஓய்வூதியதாரர்களுக்கு வெற்றி மற்றும் நிவாரணம் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். பென்ஷன் என்பது தொடர்ந்து நடைமுறையில் இருக்க வேண்டியது எனவும் தாமதத்தை காரணம் காட்டி பென்ஷன் வழங்காமல் இருக்க கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் வெளியாகியுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு கோவா மாநில அரசு 60 வயதுக்கு பதிலாக 58 வயதில் பணி ஓய்வு வழங்கியுள்ளது. இதையடுத்து மீதமுள்ள 2 ஆண்டுகளுக்கு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என மும்பை உயர்நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். எனினும் மனுதாரர்களான அரசு ஊழியர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கான ஊதியம் வழங்கப்பட தேவையில்லை எனவும் பென்ஷன் நிலுவைத் தொகையும் வழங்கப்பட தேவையில்லை எனவும் மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2 ஆண்டுகளுக்கான ஊதியமும் கிடையாது, ஓய்வூதியமும் கிடையாது என மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் அரசு ஊழியர்கள். இந்நிலையில் இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் எம்மா ஷா மற்றும் பி.வி. நாகரத்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. மேலும் நீதிமன்றத்தை நாடுவதில் தாமதம் ஏற்பட்டதாலேயே பென்ஷன் வழங்காமல் தவிர்க்க முடியாது என உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு 60 வயதில் திருத்தப்பட்ட விகிதத்தில் பென்ஷனும் முந்தைய 2 ஆண்டுகளுக்கான பென்ஷன் நிலுவைத் தொகையையும் 4 வாரங்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் 60 வயதில் பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடும் என்பதால் அவர்களுக்கு பென்ஷன் நிலுவைத் தொகை வழங்கக்கூடாது என்பதும் திருத்தப்பட்ட விகிதத்தில் பென்ஷன் வழங்கக்கூடாது என்பதும் நியாயமற்றது என உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வாயிலாக கோவா அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களில் இதே பிரச்சனையை சந்திக்கும் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.